ரொம்ப நாளாக ஒருத்தன் பர்த்டே ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டே இருந்தான். இன்னைக்கு எப்படியாவது அவன் ட்ரீட் வாங்கின்னு சொல்லி அவனை அடிச்சு எழுத்துட்டு வந்த ஸ்பாட் தான் 1974. அவன் வேற யாரும் இல்லைங்க, என் தம்பி தான். உள்ளே போனது இவங்க ஆம்பியன்ஸ்லாம் நல்லா காத்தோட்டமாக கார்டன் செட்டப்பில் இருந்துச்சு. இன்னைக்கு அவனோட கை காசில் சாப்பிட்றனால ஒரு கை பார்த்துடலான்னு சொல்லி வந்தேன். அதனால் இவங்க கடையில் என்னென்ன ஸ்பெஷலோ எல்லாத்துலேயும் ஒரு பிளேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவனோட வாட்டர் பாட்டில் கொண்டு வந்து வச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க கடையோட பிராண்ட் இருந்துச்சு, ஆனால் எம்ஆர்பி ரேட் மென்ஷன் பண்ணல. அது ஒரு பாட்டில் 30 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இவங்களோட ஸ்டார்டரா இவங்களோட பாயாசம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது நல்ல திக்கான பாலில் வெறும் ஜபரிசி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரிஞ்சுது அதில் ஏகப்பட்ட இன்க்ரீடியன்ட் போட்டிருக்காங்க. டேஸ்ட்டு சும்மா பங்கமாக இருந்துச்சு. அதை சாப்பிட்டு முடித்தோடனே அடுத்தது இவங்க ஆர்டர்லாம் ஒவ்வொன்றா கொண்டு வந்து எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறத பார்த்ததும் என் மனசுக்குள்ளே ஒரே பட்டாம்பூச்சியாக பிறந்துச்சு. ஆனால் என் தம்பிக்கோ வயிற்றில் புளிய கரைச்சி ஊற்றிட்டு இருந்துச்சு. எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டு இருக்கு, ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவங்களோட சிக்கன் டிக்காலேருந்து ஆரம்பித்தோம். அதில் இருந்த சிக்கன் ஓரளவுக்கு சாஃப்டாக நல்லா ஜூஸியாக உள்ள வரைக்கும் டெப்த்தாக நல்ல மசாலாலாம் இறங்கியிருந்துச்சு. ஆனால் 120 ரூபாய்க்கு வெறும் 6 பீஸ் தாங்க இருந்துச்சு. குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த சிக்கனை அவங்க மயோனிஸோடு வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு, வேறு லெவல்னு சொல்லலாம். எவ்வளோ நிறைய மயோனிஸ் தொட்டு சாப்பிட்டாலும் அவங்களோட மசாலாவோட டேஸ்ட் நல்லா பஞ்சியாக இருந்துச்சு. அடுத்தது இவங்களோட சிக்கன் ஸ்டஃப்டு பரோட்டா வாங்கினோம். பரோட்டாவில் ஓரளவுக்கு நிறையாவே சிக்கன்லாம் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதோட டேஸ்ட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. அதில் இருக்கிற சிக்கன்லாம் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இந்த கடையில் இது மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். அடுத்தது இவங்களோட செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணோம். அதோட குவான்டிட்டி ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நிறையாவே இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே வரமிளகாயெல்லாம் நிறையா போட்டு பண்ணியிருந்தாங்க. கலரே இவ்வளோ கொடூரமாக இருக்கே, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் நான் நினச்ச மாதிரிலாம் இல்லைங்க, காரம்லாம் ரொம்ப சட்டிலாக ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இதோட டேஸ்ட்டு மற்ற கடையிலலாம் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இங்கே கொஞ்சம் யூனிக்காக நல்லா இருந்துச்சு. ஏதோ ஸ்பெஷல் மசாலா யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது இவங்களோட பட்டர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, பட்டரை அள்ளி ஊற்றி வச்சுருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை பட்டரில் நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் கொண்டு வரும்போது கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நானும் ட்ரை ஆயிருன்னு நினச்சேன். ஆனால் அந்த பட்டரில் ஊறியிருந்தனால ரொம்ப சாஃப்டாகவே இருந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் இவங்களோட பஞ்சாபி சிக்கன் கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த கிரேவியோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. உள்ளே கிரேவி வச்சு மேலே ஒரு ஆம்லேட் போட்டு சுற்றி டொமேட்டோ ஸ்லைஸ் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த கிரேவியை போட்டனால அந்த ஆம்லேட் அலங்காப்பில் நான் ஆட்டே போட்டேன். இவங்க கடை டிஷ் எல்லாமே ஒரு நார்த் இந்தியன் ஃப்ளேவரில் இருக்குது. அந்த மசாலா டேஸ்ட்லாம் ஓரளவுக்கு பஞ்சியாக நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த கிரேவியும். இந்த கிரேவியோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குவான்டிட்டி சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நிறையாவே கொடுத்துருந்தாங்க. இந்த பட்டர் நானுக்கு பெஸ்ட் சைடிஷ்னு சொல்லலாங்க, இது அந்த லெவலில் இருந்துச்சு. ஓவராலாக இந்த கடையில் நாங்கள் சாப்பிட்ட எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. இது கரெக்டாக பல்லடமில் கோயம்புத்தூர் ரோட்டில் இருக்குது. அங்கே சாப்பிட்ட பாயசத்துலேருந்து பஞ்சாபி கிரேவி வரைக்கும் எல்லாமே டாப் நாச்சுங்க. ஆனால் இந்த கடைக்கு உங்கள் சொந்த காசில் சாப்பிட வந்துடாதீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக 1050 ரூபா பில்லு வந்துச்சு. இந்த மாதிரி ட்ரீட்டுன்ற பேரில் ஏதாவது ஆடு சிக்கிச்சுனா இங்கே கொண்டு வந்து வெட்டிடுங்க. இப்போ போன டைமுக்கு இவங்ககிட்ட அந்த மில்க் ஷேக்கு மொஜிட்டோலாம் காலி ஆயிடுச்சு. அதனால் இவங்ககிட்ட இருந்து கோலிசோடா வாங்கி ட்ரை பண்ணோம். அதோட டேஸ்ட்டு சும்மா பயங்கரமாக இருந்துச்சுங்க. நான் எப்படி தான் இவ்வளோ நாள் இதை மிஸ் பண்ணனே தெரியல. எல்லா கடையிலுமே விற்கிது, ஆனால் நான் இது வரைக்கும் நான் அதை வாங்கி குடிச்சதே இல்லை. அங்கெல்லாம் அந்த கோலிசோடாவை முடிச்சுட்டு இன்னொரு கோலிசோடா வாங்கினா என் தம்பி எனக்கு பாயசம் தாண்டா வேணும்னு சொல்லிட்டு அதை 2 ரவுண்டு வாங்கி அடிச்சுட்டு இருந்தான். பில்லு அவன் கட்டுறனால பெரிய மனசு பண்ணி அந்த பாயசத்தை அவன்கிட்ட விட்டு கொடுத்துட்டோம். ஒரு ஃபுல்ஃபில்லான ட்ரீட்லேருந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்ஃபில்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.